திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் அரிய வகை எறும்பு திண்ணி ஓடுகளை விற்பனை செய்த 4 பேரை வன பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்தனர். மதுரை லிங்கவாடி பகுதியைச் சேர்ந்த சிலர் விவசாய நிலங்களிலிருந்த எறும்பு திண்ணிகளை கொன்று அதன் ஓடுகளை எடுத்து மருந்து தயாரித்து அதனை கீரனூர் பகுதிக்கு எடுத்து வந்து விற்பனை செய்வதாக வன பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக இருவரை கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணையைத் தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர். அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டை முன்னிட்டு இரு ஊர்களிலும் போதிய பாதுகாப்பு வேண்டி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவற்றை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் துரைசாமி ரவீந்திரன் அமர்வு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினை ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மாணிக்கம் தலைமையிலும் பாலமேட்டில் ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கம் மேற்பார்வையிலும் நடத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கார் டயர் வெடித்து எதிரே வந்த தனியார் பேருந்தில் மோதியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் இருந்து திருச்செங்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் டயர் எதிர்பாராத விதமாக வெடித்ததில் எதிரே வந்த தனியார் பேருந்தில் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் கார் ஓட்டுநர் உட்பட காரில் பயணம் செய்த 2 பெண்களும் பலியாகினர். மேலும் பலத்த காயமுற்ற நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே 2 குழந்தைகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் உள்ள அரசு வள்ளல் பாரி நடுநிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து ஆசிரியர்களுடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். பொங்கல் பொங்கி வரும்போது மாணவர்கள் பொங்கலோ பொங்கல் என கூறி மகிழ்ந்தனர். முன்னதாக மாணவிகளுக்கு கோலப் போட்டியும் மாணவர்களுக்கு சிலம்ப போட்டியும் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ராமநாதபுரம் குயவன்குடியில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லத்தில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட முதியவர்கள் பொங்கல் வைத்தும் பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடியும் அவர்கள் மகிழ்ந்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.